ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 25/4/2021 காலை மரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. கர்மாதித்த நிலையின் ஆழமான விளக்கம். வயசு 18/12/1987. கர்மாதித்த நிலையின் ஆழமான விளக்கம். இன்று விதேகி தேகமற்ற விதேகினா என்ன? தேகமற்ற பாப்தாதா தங்களுடைய விதேக ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்டமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் விதேகி ஆவதற்கான மற்றும் கர்மாதித்த ஆவதற்கான சிரேஷ்ட லட்சியம் வைத்து சம்பூர்ண நிலைக்கு அருகாமையில் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். யார் யார் எவ்வளவு அருகாமையில் வந்துள்ளார்கள், தந்தை பிரம்மாவை எந்தளவு பின்பற்றி இருக்கின்றார்கள் மற்றும் இப்பொழுதும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று பாப்தாதா குழந்தைகளுடைய கர்மாதித்த விதேக ஸ்திதியின் நெருக்கமான நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். தந்தைக்கு அருகாமையில் வருவதும் சமமாகவும் ஆவதுமே அனைவருக்கும் லட்சியமாக உள்ளது. ஆனால் நடைமுறையில் வரிசை கிரமமாகவே ஆகிவிடுகின்றனர். இந்த தேகத்தில் இருந்து கொண்டே விதேகி அதாவது கர்மாதித்தாவதற்கான உதாரணமாக சாகாரத்தில் தந்தை பிரம்மாவை பார்த்திருக்கின்றீர்கள். எனவே கர்மாதித்தாவதற்கான விசேஷமான தன்மை என்ன? எதுவரை இந்த தேகம் உள்ளதோ கர்மந்தியமுடன் இந்த கர்மசேத்திரத்தில் நடிப்பு நடித்து கொண்டிருக்கின்றீர்களோ அதுவரை கர்மம் செயல் செய்யாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. கர்மாதித்தி என்றால் கர்மம் செய்தாலும் கர்மத்தின் பந்தனத்தில் இருந்து கடந்த நிலை என்று அர்த்தம். ஒன்று பந்தனம், மற்ற இரண்டாவது சம்பந்தம். கர்மேந்திரியின் மூலம் கர்மத்தின் சம்பந்தத்தில் வருவது என்பது வேறு, கர்மத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வது என்பது வேறு. கர்ம பந்தனமானது கர்மத்தின் எல்லைக்குட்பட்ட பலனுக்கு வசமாகி விடுகிறது. வசமாகுதல் என்ற வார்த்தையை ஏதாவது ஒன்றினுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடுவது என்பதை நிரூபிக்கிறது. கட்டுப்பாட்டில் வரக்கூடியவர்கள் போதத்திற்கு சமமாக அலைந்து திரிபேர்களாக ஆகிவிடுகிறார்கள். அசுத்த ஆத்மா போதமாகி எப்பொழுது பிரவேசம் செய்கிறதோ அப்பொழுது மனித ஆத்மா நிலை என்னவாகிறது? தன் வசத்தை இழந்து அலைந்து திரிவார்கள். இவ்வாறு கர்மத்திற்கு வசமானவர்கள் என்றால் கர்மத்தின் அழியக்கூடிய பலனுடைய எச்சைக்கு வசமானவர்கள் என்று அர்த்தம். எனவே கர்மம் கூட பந்தனத்தில் கட்டுப்படுத்தி புத்தி மூலம் அடைய வைக்கிறது. எது தன்னையும் துன்பப்படுத்துகின்றது, பிறரையும் துன்பப்படுத்துகின்றதோ அதையே கர்ம பந்தனம் என்று கூறப்படுகிறது. கர்மாதித்தி என்றால் கர்மத்திற்கு வசமாகுபவர்கள் அல்ல. ஆனால் எஜமானனாகி அதிகாரியாகி கர்மேந்திரங்களின் சம்பந்தத்தில் வருவது. கர்மேந்திரங்களுக்கு எஜமானவும் அதிகாரியாகவும் இருப்பாங்க. யார்? கர்மாதித்தனை அடைஞ்சவங்க. ஆனால் சம்பந்தத்தில் வருவாங்க. அழியக்கூடிய விருப்பத்தில் இருந்து விடுபட்டு கர்மேந்திரங்கள் மூலம் கர்மம் செய்விப்பது என்பதாகும். எஜமானராகி ஆத்மாவை கர்மம் தனது அடிமையாக்கக்கூடாது. எஜமானராகிய ஆத்மாவை கர்மம் தனது அடிமையாக்கக்கூடாது. ஆத்மாவை வந்து அதை அடிமையாக்கக்கூடாது. ஆனால் ஆத்மா அதிகாரியாகி கர்மம் செய்விக்க வேண்டும். கர்மேந்திரங்களும் தன்னுடைய கவர்ச்சியில் கவர்ச்சிக்கின்றன. அதாவது ஆத்மாக்கள் கர்மத்திற்கு வசமாகிவிடுகின்றனர், அடிமையாகிவிடுகின்றனர், பந்தனத்தில் கட்டுப்பட்டு விடுகின்றனர். கர்மாதித்தி என்றால் இவற்றிலிருந்து விடுபட்ட நிலை என்று அர்த்தம். கண்ணின் செவி பார்ப்பது, ஆனால் பார்க்கும் கர்மத்தை செய்விப்பது யார்? கண் கர்மம் செய்யக்கூடியது மற்றும் ஆத்மா கர்மம் செய்விக்கக்கூடியதாகும். எனவே செய்விக்கக்கூடிய ஆத்மா செய்யக்கூடிய கர்மேந்திரத்திற்கு வசமாக வசமாகுவது என்பதையே கர்ம பந்தனம் என்று கூறப்படுகிறது. செய்பவராகிய கர்மம் செய்வீங்கள், இதையே கர்மத்தின் சம்பந்தத்தில் வருவது என்று கூறப்படுகிறது. கர்மாதித்த ஆத்மா சம்மதத்தில் வரும், ஆனால் பந்தனத்தில் வராது. அப்பொழுது பேச விரும்பவில்லை ஆனால் பேசிவிட்டேன், செய்ய விரும்பவில்லை ஆனால் செய்துவிட்டேன் என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? இப்பேற்பட்டவர்களை கர்மத்தின் பந்தனத்திற்கு வசமான ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய ஆத்மாவை கர்மாதித்த சிதிக்கு நெருக்கத்தில் இருப்பவர் என்று கூறலாமா? அல்லது தொழில் இருப்பவர் என்று கூறலாமா? பந்தனத்திற்கு வசமான ஆத்மாக்கள் தொழிலில் தான் இருப்பாங்க. கர்மாதித்தி என்றால் தேகம், தேகத்தின் சம்பந்தம், பொருள், லவ்லிகம் மற்றும் அவ்வளியம் ஆகிய இரண்டு சம்பந்தங்களிலிருந்தும் பந்தனத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆவார்கள். தேகத்தின் சம்பந்தம், தேகத்தின் உறவுகளுடைய சம்பந்தம் என்ற வார்த்தை பேச்சு வழக்கில் வருகிறது. ஆனால் தேகத்தின் அல்லது சம்பந்தத்தில் ஒருவேளை
அடிபத்தனம் உள்ளது என்றால் சம்பந்தம் கூட பந்தனமாகிவிடுகிறது. சம்பந்தம் என்ற வார்த்தை பற்றற்ற மற்றும் அன்பான நிலையானதும் சிவிக்கக்கூடியது. இன்றைய அனைத்து ஆத்மாக்களின் சம்பந்தம் பந்தனமாக மாறிவிட்டது. எப்பொழுது சம்பந்தமானது பந்தனமாக மாறிவிடுகிறதோ அப்பொழுது பந்தனம் சதா தனக்கு ஏதாவது ஏதாவது தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். துக்கத்தின் அலை அனுபவம் சேவிக்கும், துயரத்தின் அனுபவம் சேவிக்கும். அழகிய பிராப்திகள் கிடைத்திருக்கும் போதிலும் அல்ப காலத்திற்காக அந்த பிராப்திகளின் சுகத்தை அனுபவம் செய்வார்கள். சுகத்தின் குறைவை அவ்வப்போது பிராப்தி சுரூபத்தின் அனுபவம் ஏற்படும். அவ்வப்போது பிராப்திகள் கிடைத்தாலும் அபிப்பிராப்தி நிலையின் அனுபவம் ஏற்படும். நிறைந்த நிலையில் இருந்த போதிலும் தன்னை காலியாக அனுபவம் செய்வார்கள். அனைத்தை இறந்த போதிலும் இன்னும் வேண்டும் என்ற அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றும் எங்கு வேண்டும் என்று என்பது உள்ளதோ அங்கு ஒருபொழுதும் திருப்தி இருக்காது. மனமும் திருப்தியாக இருப்பது, உடலும் திருப்தியாக இருப்பது, பிறரும் திருப்தியாக இருப்பது என்பது சதா காலமும் இருக்க முடியாது. மனமும் திருப்தியாக இருக்காது, உடலும் திருப்தியாக இருக்காது, பிறகு திருப்தியாக இருப்பது என்பது சதா காலமும் இருக்க முடியாது. ஏதாவது விஷயத்தில் தன் மீது கோபம் அல்லது பிறர் மீது கோபம் மன விரும்பாமலேயே வருகிறது. எனவே கோபம் கொள்வது என்றால் ரகசியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அதிகாரியாகிய கர்மேந்திரங்கள் மூலம் கர்மம் சேவிக்கக்கூடிய ரகசியத்தை புரிந்து கொள்ளவில்லை எனில் கோபம்தான் வரும் அல்லவா? கர்மத்தின் இருக்கும் ஆத்மாக்கள் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் கர்ம சம்பந்தம் மற்றும் கர்ம பந்தனத்தின் ரகசியத்தை அறிந்துள்ளார்கள். கர்மம் செய்யுங்கள், ஆனால் வசமாகி செய்யாதீர்கள். அதிகாரியாகவும் எஜமானாகி செய்யுங்கள். கர்மாயத்தில் என்றால் தனது பழைய கர்மங்களின் கணக்கு வளைக்க முடியாத பந்தனத்திலிருந்து கூட விடுபட்ட நிலை என்பதாகும். பழைய கர்மங்களின் கணக்கு வளைக்கக்கூடிய பலன் சொல்பமாக உடல் நோய் வருகிறது. தனது மனதின் சமஸ்காரங்களால் பிற ஆத்மாக்களின் சமஸ்காரங்களோடு முதல் ஏற்படுகிறது. ஆனால் கர்மத்தினை அடைந்தவர்கள் கர்மவினை பயனுக்கு வசமாகாமல் எஜமானனாகி அதை முடிவடைய செய்வார்கள். கர்மயோகி ஆகி கர்ம வினை பயனை முடிவடைய செய்வது என்பது கர்மாதித்தாவதன் அடையாளமாகும். கர்மயோகியாகி கர்ம வினை பயனை முடிவடைய செய்வாங்க என்பது கர்மாதித்தாவதன் அடையாளமாகும். யோகத்தின் மூலம் கர்மவினை பயனை புன்னகைத்து கொண்டே கடுமரத்திலிருந்து முள்ளாக ஆக்கி இறைத்துவிட வேண்டும். அதாவது கர்மவினை பயனை முடித்துவிட வேண்டும். வியாதியின் ரூபமாக ஆகக்கூடாது. யார் வியாதியின் ரூபமாக ஆகிவிடுகிறார்களோ அவர்கள் சுயம் சதா வியாதியை பற்றியே வர்ணனை செய்து கொண்டே இருப்பார்கள். மனதிலும் வர்ணனை செய்வார்கள், வாயினாலும் வர்ணனை செய்வார்கள். இரண்டாவது விஷயம், வியாதியின் ரூபமாக ஆன காரணத்தினால் தானும் துன்பப்படுவார்கள் மற்றும் பிறரையும் தொந்தரவு செய்வார்கள். அவர்கள் கூச்சலிடுவார்கள் மற்றும் கர்மத்தினர் இருப்பவர்கள் அதை சமாளிப்பார்கள். சிலருக்கு கொஞ்சம் வலி ஏற்பட்டாலும் அதிகமாக கூச்சலிடுவார்கள் மற்றும் சிலர் அதிக வலி இருந்தாலும் சமாளித்து கொள்வார்கள். கர்மாயத்து நிலையில் சிரிப்பவர்கள் தேகத்தின் எஜமானனாக இருக்கும் காரணத்தினால் கர்மவினை பயன் இருந்த போதிலும் கூட விடுபட்டவராக ஆகுவதற்கான பயிற்சியாளராக இருப்பார்கள். இடையில் அசிதி சிதையின் அனுபவமானது வியாதின் உணர்விலிருந்து கடந்து செல்ல வைத்து விடுகிறது. எவ்வாறு அறிவியல் சாதனத்தின் மூலம் மூச்சை அடைய செய்து விடுகின்றனர். அப்பொழுது வலி இருந்தாலும் அதை மறந்து விடுகிறார்கள். வலியை உணர்வதில்லை, ஏனெனில் மருந்தின் போதை இருக்கும் கர்மத்தினர் இருப்பவர்கள் அசுகிரியாவதற்கான பயிற்சியாளராகவும் இருக்கும் காரணத்தினால் இடையிடையில் இந்த ஆன்மீக ஊசி இன்ஜெக்ஷன் போடுவது போன்று ஆகிறது. இந்த காரணத்தினால் கழுமரத்திலிருந்து முன் போன்ற அனுபவமாகிறது. மற்றொரு விஷயம், தந்தையை பின்பற்றுவதாக இருக்கும் காரணத்தினால் விசேஷமாக கட்டளைப்படி நடப்பவராக இருப்பதற்கான பிரத்யட்சம் பலனாக தந்தையிடமிருந்து விசேஷமாக உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. ஒன்று, தன்னுடைய அசிரீதி ஆவதற்கான பயிற்சி. இரண்டாவது, கட்டளைப்படி நடப்பவராக ஆவதற்கான பிரத்யட்ச பலனாக கிடைக்கும் தந்தையின் ஆசீர்வாதங்கள் ஆகிய இவை இரண்டும் அந்த வியாதி அதாவது கர்மவினை பயனை கடுமரத்திலிருந்து முள்ளாக ஆக்கிவிடுகிறது. கர்மயத்தினை அடைந்து ஸ்ரீசாத் மக்கள் கர்மவினை பயனை கர்மயோக சிதியில் மாற்றிவிடுகிறார்கள். இவ்வாறு அனுபவமாகிறதாம்.
அதாவது மிகப்பெரிய விஷயம் என நினைக்கின்றார்களா? சுலபமானதா அல்லது கடினமானதா? சிறிய விஷயத்தை பெரிய விஷயமாக ஆக்குவது அல்லது பெரிய விஷயத்தை சிறிய விஷயமாக ஆக்குவது என்பது தன்னுடைய சிதியின் ஆதாரத்தில் உள்ளது. துக்கப்படுவது அல்லது தன்னுடைய அதிகாரி நிலையின் பெருமையில் இருப்பது என்பது தன்னிடமே உள்ளது. என்ன இப்படி ஆகிவிட்டது என்றோ அல்லது என்ன நடந்தது அது நல்லதுதான் நடந்தது என்றோ புரிந்து கொள்வது தன் கையில் உள்ளது. இந்த நம்பிக்கையானது தீயதை கூட நல்லதாக மாற்ற முடியும். ஏனெனில் கணக்கு வழக்கு முடிவடையும் காரணத்தினால் மற்றும் அவ்வப்போதே நடைமுறை தேர்வு நாடகத்தின் அனுசாரமாக வரும் காரணத்தினால் சில விஷயங்கள் நல்ல ரூபத்தில் முன்னால் வரும் மற்றும் சில நேரம் நல்ல ரூபமாக இருந்த போதிலும் வெளியில் தென்படும் ரூபத்தில் நஷ்டமாக தோன்றும். இதையே இந்த ரூபத்தில் சரியாக நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். விஷயங்கள் வரும் இப்பொழுது வரை கூட அத்தகைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன மற்றும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நஷ்டத்தின் திரைக்குள்ளே லாபம் மறைந்திருக்கிறது. வெளித்திரை நஷ்டமாக தென்படும் சிறிது நேரத்திற்கு பொறுமையான மனநிலை போடு சகித்து கொள்ளும் மனநிலையோடு உள்நோக்கு முகமுடையவராகி பாருங்கள். அப்பொழுது வெளித்திரைக்குள் என்ன மறைந்திருக்கிறதோ அது உங்களுக்கு தென்படும். மேலோட்டமாக பார்த்தாலும் பார்க்க மாட்டீர்கள். தூய அன்னப்பிறவி ஆவீர்கள் அல்லவா? அந்த அன்னப்பிறவியால் கூழாங்கல் மற்றும் ரத்தினத்தை தனித்தனியாக பிரிக்க முடிகிறது. தூய அன்னப்பிறவியில் போட்டு இருப்பவர்கள் மறைந்திருக்கும் லாபத்தை எடுத்துக்கொள்வார்கள். நஷ்டத்திற்கு நடுவில் லாபத்தை தேடுவார்கள். புரிந்ததா? விரைவில் பயந்து விடுகிறீர்கள் அல்லவா? இதனால் என்ன ஆகிறது? நல்லது. என்ன சிந்திக்கின்றீர்களோ அதுவும் பயத்தின் காரணத்தினால் மாறிவிடுகிறது. எனவே பயப்படாதீர்கள். கர்மத்தை பார்த்து கர்மத்தின் பந்தனத்தில் பாட்டிக்கொள்ளாதீர்கள். என்ன ஆனது? எப்படி ஆனது? அப்படி ஆகியிருக்கக்கூடாது. எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது? ஒருவேளை என்னுடைய பாக்கியமே இதுதான் என்று தோன்றுகிறது. இந்த கயிறுகளால் கட்டிக்கொள்கிறீர்கள். இந்த சங்கல்பம் கூட கயிறுகளாகும். ஆகையினால் கர்மத்தின் பந்தனத்தில் வந்துவிடுகிறீர்கள். வீண் எண்ணங்களே கர்ம பந்தனத்தின் சூட்சும கயிறுகளாகும். என்ன நடக்கிறதோ அது நல்லதே நடக்கிறது. நானும் நன்றாக இருக்கின்றேன். தந்தையும் நல்லவர். நாடகமும் நன்றாக உள்ளது என்று கர்மாதித்த ஆத்மா கூறுவார். இந்த பந்தனத்தை துண்டிக்கக்கூடிய கத்திரிக்கோளாக வேலை செய்கிறது. பந்தனம் அறுபட்டு விட்டால் கர்மாதித்தம் ஆகிவிடுவீர்கள் என்பதாகும் அல்லவா? கல்யாணக்காரி தந்தை என்னுடைய குழந்தைகளாக இருக்கும் காரணத்தினால் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு வினாடியும் கல்யாணக்காரி நன்மை நிறைந்ததாகும். உங்களுடைய தொழிலே ஒவ்வொரு வினாடியும் நன்மை செய்வதாகும். உங்களுடைய சேவையை நன்மை செய்வதாகும். பிராமணருடைய தொழிலே விஸ்வ பரிவர்த்த உலகை மாற்றுபவர் விஸ்வ கல்யாணக்காரி உலகத்திற்கு நன்மை செய்பவர் என்பதாகும். அத்தகைய நிச்சய புத்தியுடைய ஆத்மாவிற்கு ஒவ்வொரு நொடியும் உறுதியாக நன்மை நிறைந்ததாக இருக்கும். புரிந்ததா? கர்மாத்து என்பதன் விளக்கம் நிறைய உள்ளது. எவ்வாறு கர்மங்களின் நிலை பலன் ஆழமானதோ அவ்வாறு கர்மாத்து நிலையின் விளக்கமும் மிகவும் மகான் தன்மையுடையதாகும். மேலும் கர்மாதித்து ஆக வேண்டியது அவசியமாகும். கர்மாதித்து ஆகாமல் தந்தையுடன் இணைந்து செல்ல முடியாது. தந்தையுடன் யார் செல்வார்கள்? யார் சமமாக இருப்பார்களோ அவர்களே செல்வார்கள். கர்மாதித்த நிலையை எவ்வாறு பிராப்தியாக அடைந்தார் என்று தந்தை பிரம்மாவை பார்த்திருக்கிறீர்கள். கர்மாதித்து ஆகுவதற்காக பின்பற்றுவது என்றால் இணைந்து செல்வதற்கு தகுதியானவர் ஆவதாகும் என்று இவ்வளவு மட்டும் சொல்கிறார்கள். இவற்றை சோதனை செய்ய வேண்டும். பிறகு இன்னும் சொல்வார்கள். நல்லது. சர்வ அதிகாரி சிதையில் நிலைத்திருக்கக்கூடிய கர்ம பந்தனத்தை கர்ம சம்பந்தமாக மாற்றக்கூடிய கர்மவினை பயனை கர்மயோக ஸ்திதியில் கடுமரத்தை முள்ளாக மாற்றக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நன்மை செய்யக்கூடிய சதா தந்தை பிரம்மாவிற்கு சமமாக கர்மத்தினுடைய நெருக்கத்தை அடவும் செய்யக்கூடிய அத்தகைய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்த்திகளுடனான அபியக்த பாப்தாவின் சந்திப்பு. சதா தன்னை சக்திசாலியான தந்தனுடைய சக்திசாலியான குழந்தையாக அனுபவம் செய்கின்றீர்கள். அவ்வப்போது சக்திசாலி நிலை, அவ்வப்போது பலவீனமான நிலை. இவ்வாறு இல்லைதானே? சக்திசாலி என்றால் சதா வெற்றியாளர். சக்திசாலியாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது. கனவில் கூட தோல்வி அடைய முடியாது. கனவு சங்கல்பம் மற்றும் கர்மம் ஐ அனைத்திலும் சதா வெற்றியாளராக இருப்பதையே சக்திசாலி நிலை என்று கூறுகின்றார்கள். அத்தகைய சக்திசாலியாக இருக்கின்றார்களோ எனினும் யார் இப்போதைய வெற்றியாளராக இருக்கின்றார்களோ அவர்களே நீண்ட காலத்திற்கு வெற்றி மாலையில் மகிமைக்கும்
பூஜைக்கும் தகுதி வாய்ந்தவர்களாகின்றார்கள். ஒருவேளை நீண்டகால வெற்றியாளராக இல்லை என்றால், சக்தி இல்லை என்றால், நீண்டகால மகிமைக்கும் பூஜைக்கும் தகுதியானவராகவில்லை என்று அர்த்தம். யார் சதா மற்றும் நீண்டகால வெற்றியாளர்களோ அவர்களை நீண்ட காலத்திற்கு வெற்றி மாலையில் மகிமைக்கும் பூஜைக்கும் தகுதியானவர்களாக ஆகிறார்கள். மேலும் யார் அவ்வப்பொழுது வெற்றியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவ்வப்போது, அதாவது 16 மணி மாலையில் வருவார்கள். எனவே நீண்ட காலத்திற்கான கணக்கும் உள்ளது மற்றும் சதா காலத்திற்கான கணக்கும் உள்ளது. 16 மணி மாலை அணிந்து அனைத்து கோவில்களிலும் இருப்பதில்லை, ஏதோ சில இடங்களில் இருக்கிறது. ரெண்டு, அனைவரும் தங்களை இந்த விசாலமான நாடகத்தில் ஹீரோ பாட்டு கதாபாத்திரம் ஏற்று நடிக்கும் ஆத்மாக்கள் என்று அனுபவம் செய்கின்றீர்களா? உங்களை அனைவரும் ஹீரோ பாகம் கிடைத்துள்ளது. உங்களுக்கு அனைவருக்கும் ஹீரோ பாகம் கிடைத்துள்ளது. ஏன் ஹீரோ நடிகர் ஆகிறீர்கள்? ஏனெனில் உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையார் 0.0 இருக்கின்றார். அவருடன் பாகம் ஏற்று நடிப்பவர்கள் ஆவீர்கள். நீங்கள் கூட 0, அதாவது புள்ளி ஆவீர்கள். ஆனால் நீங்கள் சரீரம் தரித்தவர்களாகின்றீர்கள் மற்றும் தந்தை எப்பொழுதும் 0 இருக்கின்றார். எனவே 0 நடிப்பு நடிக்கக்கூடிய ஹீரோ நடிகர் நாம் என்ற இந்த நினைவு இருந்தது என்றால் சதா சரியான நடிப்பு நடிப்பீர்கள். தானாகவே கவனம் ஏற்படும். எவ்வாறு எல்லைக்குட்பட்ட நாடகத்தில் ஹீரோ நடிகருக்கு எவ்வளவு கவனம் இருக்கிறது? அனைவரோட பெரியதிலும் பெரிய ஹீரோ நடிப்பு உங்களுடையதாகும். ஆகா, முழு விஸ்வத்தின் ஆத்மாக்களும் அடிக்கடி மறுபடியும் வாருங்கள் என்று சொல்லும்படியானது என்னுடைய ஹீரோ நடிப்பு. சதா இதே போதை மற்றும் குஷியில் இருங்கள். துவாபர யுகத்திலிருந்து கீர்த்தனை என்னை பாடுகிறார்களோ அது உங்களுடைய இந்த சமயத்தின் ஹீரோ நடிப்பினுடைய நினைவு சின்னமாகும். எவ்வளவு நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது! நீங்கள் சுயம் ஹீரோ ஆகியிருக்கிறீர்கள். ஆகையினால் உங்களுக்கு பின்னால் இப்பொழுது வரை கூட உங்களது மகிமை இருந்து வருகிறது. கடைசி பிறவியில் கூட தன்னுடைய மகிமையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். கோபி வல்லவருக்கும் கூட மகிமை உள்ளது. கோபாலருக்கும் மகிமை உள்ளது. கோபிகளுக்கும் மகிமை உள்ளது. தந்தைக்கு சிவன் ரூபத்தில் மகிமை உள்ளது. எனில் குழந்தைகளுக்கும் சக்திகள் ரூபத்தில் மகிமை உள்ளது. எனவே சதா ஹீரோ நடிப்பு நடிக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவோம் என்ற இந்த நினைவில் குஷியில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். குமார்களுடன் சகஜ யோகி குமார் ஆவீர்கள் அல்லவா? நிரந்தர யோகி குமார், கர்மயோகி குமார் எனில் குமார் எவ்வளவு எந்த அளவு தன்னை முன்னேற்ற விரும்புகிறீர்களோ அந்தளவு முன்னேற்ற முடியும். ஏன்? பந்தனமற்றவர்களாக இருக்கின்றீர்கள். சுமை கிடையாது மற்றும் பொறுப்பு கிடையாது. ஆகையினால் லகுவாக இருக்கின்றீர்கள். லகுவாக இருக்கும் காரணத்தினால் எவ்வளவு மேலே உயிரை செல்ல விரும்புகிறீர்களோ செல்ல முடியும். நிரந்தர யோகி, சகஜ யோகி இதுவே உயர்ந்த ஸ்திதியாகும். இதுவே உயர செல்வதாகும். அவ்வாறு உயர்ந்த ஸ்திதியுடையவர்கள் வெற்றி குமார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வெற்றியாளர்களாக இருக்கின்றீர்களா அல்லது அவ்வப்போது தோல்வி அவ்வப்போது வெற்றி என்று இந்த விளையாட்டு விளையாடுவதில்லை தானே? ஒருவேளை அவ்வப்போது தோல்வி அவ்வப்போது வெற்றியின் சம்ஸ்காரம் இருக்குமானால் ஏக்கர ஸ்திதியின் அனுபவம் ஏற்படாது. ஒருடைய அன்பில் மூழ்கிற்கும் அனுபவம் செய்ய முடியாது. சதா ஒவ்வொரு கர்மத்தில் அதிசயம் செய்யக்கூடிய குமார்கள் ஆவீர்கள் அல்லவா? எந்த ஒரு கர்மமும் சாதாரணமாக இருக்கக்கூடாது, அதிசயமானதாக இருக்க வேண்டும். எவ்வாறு தந்தையின் மகிமையை பாடுகிறீர்கள், தந்தையின் அதிசயத்தை பாடுகிறீர்கள், அதுபோன்று குமார் என்றால் ஒவ்வொரு கர்மத்திலும் அதிசயத்தை காண்பிக்கக்கூடியவர்கள். சில நேரம் ஒரு மாதிரி, சில நேரம் வேறொரு மாதிரி இருப்பவர்கள் அல்ல. எங்கேயாவது யாராவது இழுத்தார்கள் என்றால் அங்கே சென்று விடுவது இப்பேற்பட்டவர்கள் அல்ல, உருண்டு விழக்கூடிய குவளை அல்ல. சில நேரம் ஒரு இடத்தில் உருண்டு விழுவது, சில நேரம் இன்னொரு இடத்தில் உருண்டு விழுவது இப்பேற்பட்டவர்கள் அல்ல. அதிசயம் செய்யக்கூடியவர்கள் ஆகுங்கள். அழிவற்றவர்கள் அழிவற்றதை உருவாக்கக்கூடியவர்கள். இத்தகைய சவால் விடக்கூடியவர்கள் ஆகுங்கள். ஒவ்வொரு குமார் நடமாடும் பரிசா ஆக வேண்டும். தொலைவில் இருந்தே பரிசா நிலையின் ஜொலிப்பின் அனுபவம் ஏற்பட வேண்டும். இத்தகைய அதிசயம் செய்து காண்பியுங்கள். வார்த்தைகள் மூலம் செய்யும் சேவை நிகழ்ச்சிகள் அநேகம் உருவாக்கிவிட்டீர்கள். அதை மேலும் செய்வீர்கள். ஆனால் தற்சமயம் தற்சமயம் பிரத்யட்சம் சான்றை ப்ரூஃப் விரும்புகின்றார்கள். பிரத்யட்சம் சான்றை அனைத்தையும் விட சிரேஷ்டமான சான்றாகும். இத்தனை பேரும் பிரத்யட்சம் சான்றாக ஆகிவிட்டால் சேவை எளிதாக நடந்தேறிவிடும். பரிசா நிலையில் சேவை செய்யுங்கள். அப்பொழுது உழைப்பும் குறைவாகவும் வெற்றி அதிகமாகவும் கிடைக்கும். வார்த்தைகளால் மட்டும் சேவை செய்யாதீர்கள். ஆனால் மனம், பேச்சு மற்றும் கர்மம் ஆகிய மூன்றையும் இணைத்து சேவை செய்யுங்கள்.
இதையே அதிசயம் என்று கூறப்படுகிறது. நல்லது. இடைவரும் சமயம் நாலாபுரங்களில் உள்ள தீவிர முயற்சியாளர்கள், சதா சேவாதாரிகள், சதா டபுள் லைட் ஆகிய பிரதையும் டபுள் லைட் ஆக்கக்கூடிய வெற்றியை அதிகாரமாக அடையக்கூடிய, சதா தந்திக்கு சமமாக முன்னேறக்கூடிய மற்றும் பிறரையும் முன்னேற்றக்கூடிய, அத்தகைய சதா ஊக்க உற்சாகத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சிநேகி குழந்தைகளுக்கு பாக்தாதாவின் மிக மிக அன்புடன் கூடிய அன்பு நிலைகள் மற்றும் காலை வணக்கம் வரதானம். வரதானம் அடி அடியில் கவனம் வைத்து பல ஓடி மடங்குக்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பதம்பதி ஆகுக. தந்தை குழந்தைகளுக்கு மிக உயர்ந்த நிலையில் இருப்பதற்கான எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகையை நான் இப்பொழுது சிறிதளவு கூட கவனம் குறைவாக இருப்பதற்கான சமயம் அல்ல. இப்பொழுது அடி அடியிலும் எச்சரிக்கை வைத்து ஒரு அடியில் பல கோடியில் வருமானம் செய்து பதம்பதி கோடீஸ்வரராகுங்கள். உங்களுக்கு பத்மபதம் பாக்கியசாலியாக பெயர் உள்ளது. என்னால் அதற்கேற்ற வரிசைகள் செய்ய வேண்டும். ஒரு அடி கூட கோடி வருமானம் இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. என மிகவும் யோசித்து புரிந்து சீமத்தனுசாரம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வையுங்கள். சீமத்தில் மனவெளியை கலப்படம் செய்யாதீர்கள். ஸ்லோகன் மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். அப்பொழுது மன்மனபவம் என்ற ஸ்திதி தானாகவே ஏற்படும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.